ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எமோஷனல் மூமெண்ட்ஸ், அடுத்ததான் ஃபைனலாக சக்ஸஸ் பார்ட்டியை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டே வாரிசு ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஸோ வேறு லெவல் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே என் நெஞ்சல் குடி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம தளபதி எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் ஒரு ப்ரௌடான தளபதி ஃபேன்றத ஒரு செகண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதிக்கு நம்மள மாதிரி காமன் பீப்புளை விட செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டையார்ட் ஃபேன் தான் ஆக்ட்ரஸ் ஷபானா. இவங்க வந்து எஸ்டர்டே வாரிசு ஆடியோ லான்ச்க்கு போயிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்கள ஏன் சன் டிவியை இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அவங்களும் பார்ட் ஆஃப் சன் டிவி தான் இல்லையா. சன் டிவியில் நியூ சீரியல் ஜோடி சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சன் டிவி அதில் இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க போல. அதில் ஷபானாவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் பிந்து அவங்கள கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஷபு வந்து எஸ்டர்டே ரொம்ப பக்கத்துல இருந்து ஆடியோ லான்ச்சை பார்த்துருக்காங்க. ஸோ ட்ரீம்ஸ் கம் ட்ரூ நேத்தே ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஜஸ்ட் நவ் ஒரு பிக்சரை நம்ம தளபதி கூட ஃபர்ஸ்ட் டைம் ஆ பிக்சரை ஷேர் பண்ணி அழகான கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. 24/12/2022 ஃபைனலி ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் நான் அந்த பிக்சரை இப்போ யூடியூப்ல ஷேர் பண்ணதுமே, இது எடிட்டிங்கா அப்படின்லாம் கேட்டீங்க. ஆக்சுவலாக நீ இது அவங்க பக்கத்துல இருந்து ஆடியோ லான்ச் பார்த்துட்டு அவங்க கூட அந்த சில மொமெண்ட் ஷேர் பண்ணி தான் அந்த பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிக்சர். அண்ட் அண்ணனை பார்த்துட்டேனே, வேர்ட்ஸ் கான் டிஸ்கிரைப் த ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் ஐ ஃபெல்ட் எஸ்டர்டே. ஸோ ஐ எம் கீப்பிங் தட் வித் மை செல்ஃப் ஃபார் எவர். வேர்ட்ஸ்னாலே டிஸ்கிரைப் பண்ண முடியாது என்னோட ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் எவ்வளோ நான் ஃபீல் பண்ண எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அண்ணாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல இருக்க அன்பும் மரியாதையும் 100 மடங்கு அதிகமாக தான் ஆகியிருக்கு. அவ்வளோதான் சொல்வேன், லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லக்கி நம்ம ஷபு. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைத்ரா, ஆரியன், லேஷா பாப்பா, தீப்தி, ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஷபுவோடைய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு. ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த பிக்சரை வந்துட்டு இங்கே ஒன்ஸ் அகைன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எமோஷனல் மட்டும் இல்லாமல் ஹாப்பியாகவும் ஒரு மொமெண்டும் கூட. அடுத்த எமோஷனலான பதிவு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜு பாய் பிக் பாஸ் டைட்டில் வின்னர். ஸோ அவர் வந்து எஸ்டர்டே நைட்டே அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணி மை லைஃப் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஒரு செல்ஃபி மூமெண்ட், அது இப்போ கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம தளபதி விஜய் வந்து அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு ஃபுல்லாக அவங்க ஃபேன்ஸை கவர் பண்ணி செல்ஃபி எடுத்திருந்தாங்க, செல்ஃபி வீடியோ. அதில் ராஜு பாய் அண்ட் நம்ம ரம்யா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஜில் தளபதி கூட தான் நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெகதீஷ் ப்ரோ. ஆல் த விஜய்னா ஃபேன்ஸ் அவுட் தேர் தேங்க்யூ. வாட் மோர் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் அப்படின்னு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணி மை லைஃப் இஸ் கம்ப்ளீட் நவ், ஐ சா டச் அண்ட் ஃபெல்ட் தளபதி, லவ் யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பிக்சருக்கு இப்பயே 1 lakh+ லைக்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அழகான ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க. நம்ம தளபதி வந்து நேற்று குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எஸ்டர்டே அவர் சொன்ன டயலாக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நானுமே அதை எடுத்து ஸ்டோரிலாம் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அவர் கொடுத்த அந்த வேர்ட்ஸ், அவர் கொடுத்த அந்த அட்வைஸ் ஃபேன்ஸ்க்கு. செம்ம வேறு லெவல்ப்பா. ஃபைனல் மொமெண்ட், எமோஷனல் மொமெண்ட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பிராத்து. இவங்க வந்து ராஜாராணி சீரியலில் கரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களும் கூட இருந்து பிக்சரை ஷேர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீலிங் உனக்கு சொன்னால் புரியாது மச்சான், தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி ஃபெல்ட் எமோஷனல் வென் ஐ ஃபர்ஸ்ட் சா ஹிம் இன் த சைட் ஆங்கிள் அண்ட் ஃபெல் கிரேட்ஃபுல் பிகாஸ் சேயிங் மை லைஃப் டைம் ரோல் மாடல் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் வித் எ ஃபியூ மீட்டர் டிஸ்டன்ஸ் இஸ் இயர் கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஃபார் திஸ் இயர் லெட் சூன் குட் திங்ஸ் ஹேப்பன் நெக்ஸ்ட் அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஜமாவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் தூரத்துல இருந்து பார்த்தாலும். அடுத்ததான் ஃபைனலாக நம்ம பிந்து வந்து போயிருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் அவங்க அந்த டிக்கெட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிந்து வந்துட்டு அந்த வாரிசு ஆடியோ லான்ச் அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்களே தவிர்த்து இன்னும் கூட இருக்க பிக்சர் எதுவுமே ஷேர் பண்ணல. பட் இவங்க சின்ன வயசுலேயே நம்ம தளபதி விஜய் கூட இருக்க பிக்சர்லாம் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க மூவில ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது குழந்தையா இருக்கும்போதே. ஃபைனலி நம்ம ரம்யா சுப்ரமணியன் நேற்று ஒன் ஆஃப் த ஹோஸ்டாக இருந்தாங்க இல்லையா மியூசிக் லான்ச்சில், அவங்க வந்துட்டு லவ்ட் மை லைஃப்ஸ் பெஸ்ட் மூமெண்ட் ஃபியூ மினிட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஹாப்பி மூமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் சக்ஸஸ் பார்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மாம் ஷோவோடைய கிராண்ட் ஃபினாலே பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னைக்கு சூப்பர் மாமோடைய செமி ஃபைனல்ஸ் வந்து நடக்க போகுது இல்லையா. ஸோ அடுத்த வாரம் கிராண்ட் ஃபினாலே ஷோவும் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கான ஒரு சக்ஸஸ் பார்ட்டி தான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க வித் குஷ்பு மேம் கூட. டெக்னிக்கல் டீம் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அந்த பிக்சர் மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.